எப்படி அவமானப்படுத்தணுமோ அப்படி அவமானப்படுத்திருக்காங்க. இதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லைங்க. ஹே கைஸ், இந்த வருஷம் நிறைய வாட்ச் வந்துச்சு. இதில் ஒரு சில மாடல் எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருந்துச்சு, ரொம்ப மொக்கையாக, எதுக்கு இந்த லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அந்த மாதிரி வாட்ச் தான் பார்க்க போகிறோம், வாங்க போவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா டீசோ பிஆர்எக்ஸ். டீசோ பிஆர்எக்ஸ்ன்னொன்னே என்னப்பா டிசோ பிஆர்எக்ஸ் சொல்கிறியான்னு நினைக்காதீங்க. அதில் டிஜிட்டல் வெர்ஷன் ஒன்று வந்துச்சு. ஏன், எதுக்கு? இல்லை, அதோட விலை பார்த்தீங்கன்னா டிசோ பிஆர்எக்ஸ் கோட்ஸோடவே விலை அதிகம். எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னே தெரில. கேஷியோவில் வந்து 1500 ரூபாய்க்கு விற்கும், அதை வாங்கிட்டு போயிடலாம். வெறும் டிஜிட்டல் வாட்ச், எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது. இல்லைனா எதுக்குன்னே தெரில, பிஆர்எக்ஸ் பேர் கெடுக்க வந்த மாதிரி அந்த ஒரு வாட்ச் இருந்தது. தயவு செஞ்சு வாங்காதீங்க, பார்க்கவும் ரொம்ப ஒரு மாதிரி கிரிஞ்சியாக இருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெடக் பிலிப். இந்த மாடல் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. வாட்சஸ் அண்ட் ஒண்டர்ஸ் இந்த வருஷம் போயிருந்தேன், உங்களுக்கும் தெரியும். அங்கே இது பார்க்குறப்பயே இது கலெக்டராகவே இல்லையே, அப்படி தான் ஒரு ஃபீல் கொடுத்தது. ஐ மீன் என்ன சொல்கிறதுன்னா 6007G மாடல். ஸோ இது பார்க்குறப்பயே வந்து உமிகாவோட அந்த ஒலிம்பிக்ஸ் கோரி எடிஷன் விட்டாங்கள்ல அது மாதிரியே இருந்துச்சு. கலெக்டராகனா ஒரு கிளாசிக் ட்ரெஸ் வாட்சு, அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் இதை வந்து ஒரு மாதிரி கிரிஞ்ச் பண்ண மாதிரி இருந்தது. கலெக்டராவாட்டேந்து நான் ஒரு எப்படி நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி இல்லை. இது சுத்தமாக என்ன பார்க்கவும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு நேரில் பார்க்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐடபிள்யூசி. ஐடபிள்யூசி ஆஞ்சினியர் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று வாட்சஸ் அண்ட் ஒண்டர்ஸில் தான் வந்துச்சு. இது பார்த்தோன்னே சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு விண்டேஜ் இதை வந்து ரீஇஷ்யூ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதோட ப்ரைஸிங் இருக்கே இன்னும் எனக்கு புரியலைங்க. ஐடபிள்யூசியில் பெர்பச்சுவல் கேலண்டரோடு உள்ள வாட்சஸ் கிட்டத்தட்ட இதோட ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12 லட்சம் 13 லட்சம் கிட்டத்தட்ட. இதில் இருக்கிற அதே மூமெண்ட் தான் பிஎன்எம்மில் ரிவேராவில் இருக்குது. அந்த வாட்சு 3 லட்சரூபா, அதுவும் நீங்கள் வந்து 2.5 லட்சரூபாய்க்கு கிடைக்கும். அது நீங்கள் யூஸ்ட்டு போனால் 2 லட்சரூபாய்க்கு கிடைக்கும், ஏன்னா அது யாரும் வாங்க மாட்டாங்க. அதில் இருக்கிற இதே மூமெண்ட் தான் இதுலேயும். எதுவும் பெருசாக ஐகானிக்கான மூமெண்ட்டும் இல்லை, எதுவும் பெருசாக ஒரு இன்னோவேட்டிவாகவும் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளோ அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சுன்னு எனக்கு சுத்தமாக ஜஸ்டிஃபையே பண்ண முடியல. இது வந்து ஒரு ஹாரிபிள் ரிலீஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஐடபிள்யூசி வந்து ஒரு செமையான சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா ஜேக்கப் அண்ட் கோ. ஜேக்கப் அண்ட் கோ பண்ணுற வாட்ச் எல்லாமே கிரிஞ்சாக தான் இருக்கும். ஸ்பான்சர்ஷிப்பு கொடுத்து இல்லைனா வந்து ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க இந்த பர்டிகுலராக, அந்த மாதிரி ஆட்கள் தான் வாங்குவாங்க. சரி, இது வந்து ஒரு ஹாரோலஜிக்கலாக நான் எதுவும் பெருசாக நினைக்கலை இந்த கம்பெனியில், எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. இந்த மாடல் முக்கியமாக எதுக்கு, இதில் யார் வந்து இந்த கேசினோ இது விளையாட போகிறா? இது வந்து ப்ரோ, இது வந்து ஹாரோலஜிக்கல் இது அப்படின்னு சொல்லாதீங்க. நோ, இட்ஸ் நாட். நான் எப்படின்னா, ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்கானவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ப்ரூஃப் பண்ணுன்னா அதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் போய் ட்ரெயினை போய் தூக்குறேன்னு சொல்லி தூக்க ட்ரை பண்ணால் அது வந்து கிமிக்கில் கூட வராது. அது வந்து கோமாளித்தனம், தேவையே இல்லாத வேலை, அன்னெசரி. லைக் அது சாத்தியம் இருக்க போகிறதில்ல, சாத்தியமாக ஆக போகிறதில்ல, அது நல்லதாகவும் ஒரு என்ன சொல்கிறது முடிய போகிறதில்ல. அது மாதிரி தான் இந்த கம்பெனிலாம் இது மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இது நல்லதாக தெரில. மேபி ஒரு மாதிரி அந்த கிரிஞ்சு ஸ்டார்ஸு, அந்த ரேப்பர்ஸ், அந்த மாதிரி ஆள்கள் தான் வாங்குவாங்க. இல்லைனா இவங்க கடைசி வரையும் ஸ்பான்சர்ஷிப்லேயே தான் பிராண்டை ஓட்டிகிட்ருக்கணும். ஹாரோலஜிக்கல் பர்ஸ்பெக்டிவில் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இதில் நிறையா ஒர்க்கு பண்ணுறாங்க தான், அதை நான் தப்பே சொல்லலை. இது பண்ணுறதுக்கு நிறைய அதுக்குன்னு தனியாக எம்ப்ளாய்மெண்ட், இதுக்குன்னு ஒரு ஜுவல்லரி பற்றி படித்தவங்க அவர். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து ரொம்பவே அன்னெசரி. இது வந்து நீங்கள் யூஸும் பண்ண முடியாதுங்க. எப்படின்னா நார்மலாக வெளில போகிறீங்க, எங்கேயாச்சும் இடித்து இடித்து ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தெரிச்சிரும் ஜேக்கப் அண்ட் கோ எல்லாமே. அதனால் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்சை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது எரிச்சலாக மட்டும்தான் வந்துச்சு, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்வாட்சோட இந்த டோனட் வாட்சுங்க. இதை என்ன சொல்கிறதுனே தெரில, 9000 ரூபாய், மேபி ஒரு 2-3 வயசு குழந்தைக்கு கையில் கட்டி விடலாம், மேபி
இதை யார் கட்டுவான்னு எனக்கும் தெரில, நீங்கள் யாராச்சும் கட்டுவீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா வந்து ரொம்பவே ஹாரராக இருந்தது பார்க்கவே. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிராண்டை பற்றி நான் பேசினாலே யாராச்சும் சண்டைக்கு வருவீங்க. ரோலெக்ஸோட ஓபி அந்த செலிப்ரேஷன் டயல் பார்க்கவே விகாரமாக இருந்ததுங்க. இதுவும் வாட்சஸ் அண்ட் ஒண்டர்ஸ்லாம் வந்துருந்தது. அப்போ தெரிஞ்சு பார்த்தப்பே நடாது இப்படி இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் டே டேட்டில் ஒன்று பசில் டயல், டேனாவும் நீங்கள் பார்க்க முடியாது, அதுக்கு பதிலாக ஃபங்கியாக இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரினா நாங்கள் ஒரு வாட்ச் வாங்கினோன்னா அதுக்கு நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, அதை வாங்கிட்டு போயிடலாம். டைம் எக்ஸ்லேயே நிறையா கிமிக் பண்ணுவாங்க, அதுலேயே இருக்குது, வாங்கிட்டு போயிடலாம். நல்ல வாட்சை எப்படி இப்படி வீணாக்க முடியுதுன்னு மட்டும் தெரில, இதையும் வந்து ரீசேல் வேல்யூக்காக மட்டுமே வாங்க போகிற கலெக்டர்ஸ்ன்னு ஒன்று இருப்பாங்க, டாக்ஸிக் கலெக்டர்ஸ்ன்னு பேர். அதாவது மணி கான் பை யூ சென்ஸ், மணி கான் பை யூ மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான், பணம் இருக்குன்னு வாங்குறாங்க, மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்சை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஏபியோட இந்த ஸ்பைடர்மேன் எடிஷன் தான். இது வந்தப்பே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். ஏன் அதான் ஏபினா ஒரு ஐகானிக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு என்னங்க, ஒரு ஏபி வர வர இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. நோ கமெண்ட்ஸ். ஏபியில் நிறையா ப்ராப்ளம்ஸ்னால் வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சவர் வந்து நிறையா சர்வீஸ் பண்ண இது பண்ணதானா சொல்லியிருக்காரு. ஸோ ஏபி ஒன்றும் குவாலிட்டிலையும் இப்போ அந்த மாதிரி இல்லை, அப்புறம் இந்த டிசைனும் இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா ஹோலி ட்ரினிட்டிலேருந்து இறக்கி விடணும். பிளாம்பா ஜேஎல்சி வெயிட்டிங் ஸ்விஸ் ஹோலி ட்ரினிட்டினா மூணு ப்ரெஷியஸான இது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி சுவிட்சர்லாண்டில் உள்ள வாட்சஸ்க்கு மட்டும், எல்லா கண்ட்ரியும் உண்டுன்னா கிராண்ட்ஸேக்கோ அப்புறம் அலாங்க மோரிஸ் க்ராஸ்மன் இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ சுவிட்சர்லாண்டுக்குள்ளன்னு பார்க்குறப்போ படக் பிலீப் வசரம் கொசந்தம் அடுமா பிகே இவங்க மூணு பேர். எனக்கு இதில் வசரம் மேலேயும் ஏபி மேலேயும் அவ்வளோ உடன்பாடு இல்லை, இவங்களுக்கு பதிலாக ஜேஎல்சியும் பிளாம்பாவும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் நியாயமும் வேற. இருந்தாலும் நான் வந்து வசரம் கொஞ்சம் தான் ஃபேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே கான்ட்ரவர்சி. இப்போ ரீசெண்டாக வந்த லாஞ்சின் ஓடின் கி வேர்ஷன் ஜூலு டைமர் நாசம் பண்ணிட்டாங்க. ஜூலு டைமருங்கிறது 1925 வந்த முதல் ஜிஎம்டி வாட்சு, அது ஒரு ஐகானிக்கான வாட்சு. அது இப்பயும் லாஞ்சின் கேட்டலாக்ல ரீசெண்டாக தான் கொண்டு வந்தாங்க, 4239 mm இருக்குது, அஃபோர்டபுள் வேறு. இப்போ இதில் லிமிடெட் எடிஷன் சொல்லிட்டு ஹோடின் கி கொலாபரேட் பண்ணி கிளைசினோட ஏர்மேன் காப்பி தான் ரோலெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர் டூ. ரோலெக்ஸ் எக்ஸ்ப்ளோரர் டூவோட அதே டிட்டோ தான் டியூடரோட பிளாக் பே ப்ரோ. இப்போது இவங்க டியூடரோட பிளாக் பே ப்ரோ டிசைனை எடுத்து அப்படியே லாஞ்சின்க்கு போட்டு லிமிடெட் எடிஷன் விட்டுருக்காங்க. எவ்வளோ ஒரு அசிங்கம் பாருங்கள், ஜூலு டைமர் முதல்ல வந்த வாட்சு அதை போய் எப்படி அவமானப்படுத்தணுமோ அப்படி அவமானப்படுத்தியிருக்காங்க. இதை விட அசிங்கம் வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த ஒரு 100 வருஷ ஒரு ஹிஸ்ட்ரியை இப்போ வந்து ஒரு காப்பியாக ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கொண்டு வந்து ஒரு ட்ரூ எசன்ஸியே இது பண்ணிட்டாங்க. இதுதான் என்ன கேட்டால் ஒஸ்ட் ஆஃப் த ஒஸ்ட்டுன்னு சொல்லுவேன். வாட்சாக என்ன தான் நல்லா இருக்க போதுனாலும் இந்த டிசைன் இந்த பேர் அது ரொம்ப முக்கியம் இல்லை, ஸ்பாயில் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த வாட்ச் ஒஸ்ட்டு வாட்சாக தோணுச்சு, உங்களுக்கு வேறு என்ன ஏதாச்சும் தோணுச்சுன்னா சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மேரி கிறிஸ்மஸ்.